வணக்கம். இப்போது நான் தனித்திருப்பதால் எனது முகக்கவசத்தை அகற்றியுள்ளேன். கொரோனா தொற்றிலிருந்து உங்களையும் உங்களை சுற்றியுள்ளோரையும் பாதுகாக்க நீங்களும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதுடன் முகக்கவசத்தையும் அணிந்திருங்கள். ஆர்மணி செய்திகளுக்காக நான் குணம் துஷ்யந்தன். எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்கு முன்னர் நாட்டின் மொத்த சனத்தொகையில் அதிக சதவீதமானோருக்கு கொரோனா தடுப்பூசி வழங்க விசர திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திற்கு முன்னர் நாட்டின் மொத்த சனத்தொகையில் அதிகளவானோருக்கு கொரோனா தடுப்பூசி வழங்குவதற்கான விரிவான திட்டத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே முன்வைத்துள்ளார். கொரோனா தடுப்பூசி ஏற்றல் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்த கொரோனா ஒழிப்பு விசர குழுவுடன் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். கொரோனா பரவும் ஆபத்து அடையாளம் காணப்பட்டுள்ள மாவட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து இந்த மாதத்திற்குள் கிடைக்கும் தடுப்பூசிகளை அந்த மக்களுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் 11ஆம் தேதி கிடைக்க இருக்கும் 2 மில்லியன் சைனோஃபார்ம் தடுப்பூசிகளை கொழும்பு மாவட்டத்துக்கு 2 லட்சம், கம்பஹாவுக்கு 5 லட்சம், கள்ளத்துறைக்கு 5 லட்சம் என்ற அடிப்படையில் ஒதுக்கீடு செய்து எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னர் மேல் மாகாணத்தில் உள்ள 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி வழங்கி முடிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்தார். காலி, மாத்தரை, ஹமாதோட்டை, அனுராதபுரம், நுவரெலியா, ரத்னபுரி, பதுளை, மாத்தளை மாவட்டங்களுக்கு தலா 1 லட்சம் தடுப்பூசிகளும், குருநாகல் மாவட்டத்துக்கு 2 லட்சம் தடுப்பூசிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த தடுப்பூசிகளை முறையாகவும் விரைவாகவும் வழங்க வேண்டிய அவசியத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே சுகாதாரத்துறையினருக்கு எடுத்துரைத்தார். அடுத்த 2 வாரங்களில் 1.47 மில்லியன் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகள் கிடைக்க உள்ளன. அவற்றில் 6 லட்சம் தடுப்பூசிகள் ஏற்கனவே முதலாவது டோஸ் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்ட கொழும்பு மாவட்ட மக்களுக்கு ஒதுக்கப்படும். மீதமாக உள்ளவற்றை கேகாலி மாவட்ட மக்களுக்காக முதலாவது மற்றும் 2வது டோஸ்களுக்கென வழங்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள பைஷத் தடுப்பூசிகளை மன்னார் மற்றும் பவுனியா மாவட்டங்களுக்கும், மொரன்னா தடுப்பூசிகளை கண்டி மாவட்டத்துக்கும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் பின்னர் கிடைக்க இருக்கும் தடுப்பூசிகளை கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு விஞ்ஞானபூர்வமாக விநியோகிக்க முடிவு செய்யப்பட்டது. தற்போது கணிசமான சதவீதமானவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதால் பொருளாதார நடவடிக்கைகளுக்காக அதிக சந்தர்ப்பத்தை வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். இதன்போது தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் தொடர்பிலும் நாட்டின் தற்போதைய நிலைமைகள் குறித்தும் தூதரங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய தேவை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்களான பவித்ரா வன்னியாராஜி, பந்துல குணவர்த்தன, கேகே ரம்புக்குல, மகிந்தானந்த் அளுக்கமகே, பிரசன்ன ரணதுங்க, நாமல் ராஜபக்சே, ராஜ்யாங்க அமைச்சர்களான சுதர்சினி பினாண்டோ புள்ளி, சானத்யா சுமன், சிசிர ஜாக்கோடி, நாடாளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகி, ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க, சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் மேஜர் ஜெனரல் சஞ்சீவ முனசிங்க, முப்படைகளின் தளபதிகள், போலீஸ் மா அதிபர், சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர். கிளிநொச்சி பெரியகுளம் கனகராயன் ஆற்றுப் பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கண்டாவளை பிரதேசலக பிரிவுக்குட்பட்ட பெரியகுளம் கனகராயன் ஆற்றுப் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைவாக இன்று ராணுவ அதிகாரி மற்றும் பிரதேசலக தலைமையிலான குழுவினர் அகழ்வு இடம்பெறும் பகுதிக்கு சென்று பார்வையிட்டதுடன் தொடர்ந்து ராணுவத்தின் உதவியுடன் சட்டவிரோத மணல் அகழ்வை தடுப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளை பிரதேசல பிரிவுக்குட்பட்ட கனகராயன் ஆறு மற்றும் புளியம்போக்கனை பெரியகுளம் ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக சட்டவிரோதமான மணல் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ராணுவத்தின் உதவியுடன் சட்டவிரோதமான நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. தற்போது கண்டாவளை பிரதேசல பிரிவுக்குட்பட்ட பெரியகுளம் கனகராயன் ஆற்றுப் பகுதியில் கனரக வாகனங்களை பயன்படுத்தி தொடர்ச்சியாக மணல் அகழ்வுகள் மேற்கொள்ளப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டது. அதனையடுத்து மணல் அகழ்வு நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் பிரதேசலாளர் மற்றும் அந்த பகுதிக்கு பொறுப்பாக உள்ள ராணுவ உயர் அதிகாரி ஆகியோர் இன்று பிற்பகல் சென்று நிலைமைகளை பார்வையிட்டதுடன் ராணுவ காவலரங்களை அமைத்து மணல் அகழ்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பலாங்குடியில் கிளிகளை விற்பனை செய்ய முற்பட்ட நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். 11 பச்சை கிளிகளை விற்பனை செய்ய தயார் நிலையில் வைத்திருந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பலங்குட செல்லப்பிராணிகள் விற்பனை நிலையம் ஒன்றிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறிப்பிட்ட விற்பனை நிலையத்தின் 26 வயதுடைய உரிமையாளர் கைது செய்யப்பட்டு பலாங்குட மேலதிக நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இந்நிலையில் சந்தேக நபருக்கு 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் 11 கிளிகள் வன பாதுகாப்பு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மனித உரிமை நிலவரங்கள் 2020ஆம் ஆண்டில் பெரிதும் மோசமடைந்திருப்பதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. இலங்கையில் மனித உரிமைகள், பாலின சமத்துவம் மற்றும் சிறுபான்மை இனத்தவரின் சுதந்திரம் தொடர்பில் பிரிட்டன் அதிருப்தி வெளியிட்டுள்ளது.
பிரிட்டனின் வெளிவார பொதுநிலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தினால் உலகளாவிய ரீதியில் மனதுரிமைகள் மற்றும் ஜனநாயகத்தின் நிலைவரம் தொடர்பில் வருடாந்தம் அறிக்கை வெளியிடப்படும் நிலையில் நேற்று வெளியிடப்பட்ட 2020 ஆண்டிற்கான அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் மனித உரிமை நிலவரங்களை பொறுத்தவரையில் கடந்த 2020 ஆண்டில் அது ஒட்டுமொத்தமாக மிகவும் மோசமடைந்திருந்தது. கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியிலும் இலங்கை அரசாங்கம் சுதந்திரமானதும் அமைதியானதுமான முறையில் நாடாளுமன்ற தேர்தலை நடாத்தியதுடன் சர்வதேச நாடுகளில் பதிவான கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் பதிவான தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவானதாக காணப்பட்டது. எது எவ்வாறெனினும் சிவில் சமூக அமைப்புகளின் மீதான தொடர்ச்சியான கண்காணிப்பும் அடக்குமுறையும் காணப்பட்டது. அது மாத்திரமன்றி சில சமூகத்தினர் அவர்களது மத நம்பிக்கையின்படி உயிரிழந்த சடலங்களை அடக்கம் செய்வதற்கான உரிமைக்கு தடை விதிக்கப்பட்டதுடன் குற்றச்சாட்டுகளின்றி நீண்டகாலம் தடுத்து வைக்கப்படும் சம்பவங்களும் அதிகரித்தன. போரின் பின்னரான காலத்தில் பொறுப்புக்குரல் மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டிருந்த நடவடிக்கைகளிலும் பின்னடைவு ஏற்பட்டது. அடுத்ததாக கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரின் போது போரின் பின்னரான நிலைமாறுகால நீதி பொறிமுறை, பொறுப்புக்குரல் மற்றும் நல்லிணக்கம் ஆகியவற்றை உறுதி செய்வது தொடர்பில் ஏற்கனவே இலங்கை அரசாங்கத்தினால் இணை அனுசரணை வழங்கப்பட்டிருந்த 31, 34, 41 மற்றும் 41 ஆகிய தீர்மானங்களில் இருந்து இலங்கை அரசாங்கம் விலகிக் கொண்டது. அது மாத்திரமன்றி பொறுப்புக்குரல் மற்றும் நல்லிணக்கத்தை உறுதி செய்வதற்கு உலக பொறிமுறையை கையாள்வதாக அரசாங்கம் வாக்குறுதி அளித்திருந்த போதிலும் தற்போது வரை அதில் எவ்வித முன்னேற்றங்களும் இல்லை. எனினும் 2020 பிப்ரவரி, ஜூன் மற்றும் செப்டம்பர் ஆகிய மாதங்களில் ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை முன்வைத்த நாடுகளின் சார்பில் பிரிட்டனால் வெளியிடப்பட்ட அறிக்கைகளில் பொறுப்புக்குரல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான எமது நிலைப்பாட்டை தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். கடந்த 2000 மினிஸ்ட்ரியல் என்ற இடத்தில் ஒரு சிறுவர் உள்ளடங்களாக 8 படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 2015 மரண தண்டனை வழங்கப்பட்ட முன்னாள் ராணுவ உறுப்பினர் சுனில் ரத்நாயக்க கடந்த 2020 மார்ச் மாதம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் பொதுமன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டமை இலங்கையின் பொறுப்புக்குரல் பொறிமுறையை மேலும் கேள்விக்கு உட்படுத்தியது. அது மாத்திரமன்றி போர்க்குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருந்த சர்ச்சைக்குரிய ராணுவ அதிகாரிகள் அரச நிர்வாக கட்டமைப்பின் முக்கிய பதவிகளுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்டதுடன் சிவில் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் அரசு சார்பற்ற கட்டமைப்புகளின் செயலகங்கள் பலவும் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டன. நீதிமன்றம் உள்ளிட்ட சுயாதீன கட்டமைப்புகள் பலவற்றுக்குமான உறுப்பினர்களை நியமிக்கும் அதிகாரத்தை நிறைவேற்று அதிகாரத்தின் கீழ் கொண்டுவரும் வகையிலான திருத்தங்களுடன் அரசாங்கத்தினால் கடந்த அக்டோபர் மாதத்தில் அரசியலமைப்பிற்கான 20 திருத்தம் நிறைவேற்றப்பட்டது. இது சில முக்கிய கட்டமைப்புகளின் பொறுப்புக்குரல் மற்றும் வெளிப்படைத்தன்மையை கேள்விக்குட்படுத்துவதாக அமைந்தது. பொதுத் தேர்தலை நடாத்துவதற்காக ஜனாதிபதியினால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட போதிலும் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக தேர்தல்கள் இருமுறை பின்போடப்பட்டன. அமைதியான முறையிலும் ஜனநாயக தன்மையுடனும் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் பொதுத் தேர்தல்கள் நடாத்தப்பட்டாலும் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பின்னர் தேர்தல்களும் பிற்போடப்பட்ட காலப்பகுதியில் நாடாளுமன்றத்தின் மேற்பார்வைக்குட்பட வேண்டிய பல விடயங்கள் தவறவிடப்பட்டன. அக்காலப்போதில் கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்பார்வை செய்தல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக நாடாளுமன்றத்தில் ஆராயப்படாமல் அரசாங்கத்தினால் சில விசேட ஜனாதிபதி செயலணிகள் அமைக்கப்பட்டன. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் வழிகாட்டல்களின்படி கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழப்போரின் சடலங்களை அடக்கம் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கும் நிலையிலும் தொற்றினால் உயிரிழக்கும் சடலங்கள் அனைத்தையும் கட்டாயமாக தகனம் செய்வது தொடர்பான தீர்மானத்தை 2020 மார்ச் மாதம் இலங்கை அரசாங்கம் வெளியிட்டது. இந்த பக்க சார்பான நடவடிக்கை முஸ்லிம் சமூகத்தையும் கத்தோலிக்க சமூகத்தைச் சேர்ந்த சிலரையும் வெகுவாக பாதிப்பது அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் அனைத்தும் 2020 டிசம்பர் மாதத்தில் உயர்நீதிமன்றத்தினால் நிராகரிக்கப்பட்டது. முஸ்லிம்கள் கொரோனா பரவல் தடுப்பு வழிகாட்டல்களை முறையாக பின்பற்றுவதில்லை என்றும் அவர்களே வைரஸ் காவிகளாக தொழிற்பட்டு அதனை பரவி செய்கின்றார்கள் என்றும் வெளியான பொய்யான மற்றும் வெறுக்கத்தக்க பேச்சுக்கள் மூலம் அக்காலப்போதில் முஸ்லிம்களுக்கு எதிரான நிலைப்பாடு வெகுவாக அதிகரித்தது. அரசாங்கத்தின் கொரோனா வைரஸ் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை குழப்பும் வகையில் கருத்து வெளியிடுபவர்களை கைது செய்வது தொடர்பில் ஏப்ரல் மாதத்தில் போலீசாரால் விடுக்கப்பட்ட அறிவிப்பை தொடர்ந்து இலங்கையில் கருத்து சுதந்திரத்தின் மீது அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதாக கடந்த ஜூன் மாதம் அளவில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் மிச்சல் பச்சலட் விசனம் வெளியிட்டார். நாடு முடக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் பாலியல் வன்முறைகள் மற்றும் அடக்குமுறைகளுக்கு உதவுவதற்கு பிரிட்டன் முன்வந்திருந்ததுடன் கொரோனா பரவல் காரணமாக ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் எதிர்கொண்டிருக்கும் சவால்களை வெளிப்படுத்துவதற்கேற்ற வகையில் ஊடகங்களின் இயல்மையை விரிவுபடுத்துவதற்கும் உதவினோம். பயங்கரவாத தடை சட்டம் மீளாய்வு செய்யப்படும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 43 கூட்டத்தொடரின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதியை மீறி 2020 ஆண்டில் அரசாங்கம் தொடர்ச்சியாக பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி வந்தது. மனித உரிமைகள் சட்டத்தரணியான கிஜாஸ் ஹிஸ்புல்லா 2020 ஏப்ரல் மாதம்
பைரவா தடை சட்டத்தின் கீழ் இலங்கை குற்றப்பிணைவு பிரிவால் கைது செய்யப்பட்டார். அவர் எவ்வித குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்படாமல் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படாமல் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். மனிதுரிமைகள் பாதுகாப்பு மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆகிய விடயங்கள் தொடர்பில் இயங்கும் செயற்பாட்டாளர்கள், சட்டத்திறனிகள், ஊடகவியலாளர்கள், காணாமல் போனோரின் குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் மீதான கண்காணிப்பு, அடக்குமுறைகள் மற்றும் இணையவழி தாக்குதல்கள் என்பன இக்கால போதில் அதிகரித்தமே சர்வதேச மனித உரிமை குழுக்கள் அவதானித்துள்ளன. கொரோனா வைரஸ் பரவலை மையப்படுத்தி கடந்த 2020 நவம்பர் மாதத்தில் மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலால் 11 கைதிகள் உயிரிழந்ததுடன் 150 அதிகமானோர் காயமடைந்தனர். அதுகுறித்து விசாரணை செய்வதற்கென நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் அறிக்கையானது துப்பாக்கி சூட்டின் காரணமாகவே குறித்த கைதிகள் உயிரிழந்ததாக பதிவு செய்தது. அதிகரித்து வரும் போலீஸ் காவலின் கீழான மரணங்கள் தொடர்பில் கடந்த நவம்பர் மாதத்தில் இலங்கை மனிதுரிமைகள் ஆணைக்குழு போலீஸ் மாதிபருக்கு கடிதம் அனுப்பி வைத்திருந்தது. 2021 ஆண்டில் இலங்கையில் மனிதுரிமைகள், பாலின சமத்துவம் மற்றும் சிறுபான்மை இனத்தவரின் சுதந்திரம் ஆகியவற்றை வலுப்படுத்துவதற்கான அழுத்தங்களை பிரிட்டன் தொடர்ந்தும் வழங்கி வந்தது. இந்த நிலையில் போரினால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உதவக்கூடிய செயற்திட்டங்களில் முதலீடு செய்வதற்கும் சிவில் சமூக குழுக்களின் வகிப்பாகங்களை வலுப்படுத்துவதற்கும் போரின் பின்னரான நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்குள் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை தொடர்ந்து வலியுறுத்துவதற்கும் பிரிட்டன் தயாராக இருக்கின்றது என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் வீட்டுக்கு முன்பாக இடம்பெற்ற கொலை தொடர்பான வழக்கு விசாரணைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனின் வீட்டிற்கு முன்பாக கடந்த 21 அவரது மெய்ப்பாதுகாவலரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட நம்பாலசுந்தரத்தின் வழக்கு எதிர்வரும் திங்கட்கிழமை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு இன்று மட்டக்களப்பு மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ சி ரிஸ்வான் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. வழக்கில் இரசாயன பகுப்பாய்விற்கு அனுப்பப்பட வேண்டிய ஆவணங்களில் குறைபாடுகள் உள்ளமையினால் அனைத்து ஆவணங்களையும் எதிர்வரும் திங்கட்கிழமை சமர்ப்பிக்க வேண்டும் என நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். குறித்த வழக்கானது எதிர்வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்ட ஆசிரியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்ட பாடசாலைகளின் ஆசிரியர்களுக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கை இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் 605 பாடசாலைகளில் கடமையாற்றும் 15,100 ஆசிரியர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட உள்ள நிலையில் இன்றைய தினம் 6,000 ஆசிரியர்களுக்கு முதற்கட்டமாக தடுப்பூசி வழங்கப்பட்டதாக ஊவா மாகாண கல்வி படிப்பாளர் டி எம் ரட்நாயக்கு தெரிவித்துள்ளார். இதற்கமைவாக பதுளை கல்வி வளையத்துக்குட்பட்ட 18 பாடசாலைகளைச் சேர்ந்த 1,200 ஆசிரியர்களுக்கு பதுளை மத்திய வித்யாலயத்தில் இன்று தடுப்பூசி வழங்கப்பட்டது. வரலாற்றில் முதன்முறையாக நாட்டின் பொருளாதாரம் குழி தோண்டி புதைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக் ரணவக்க தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தனிமைப்படுத்தல் சட்டம் மற்றும் போலீசாரை பயன்படுத்தி நெருக்கடிகள் தாங்க முடியாது வீதிக்கு வரும் பொதுமக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஊடக நிறுவனங்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக் ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மே ரட்டத்துல ஜன துக்க வெனுவின் இதிரியட்டின மகஜனதாவ ஏவகம சமாஜ கிரியாக்காரி மாத்திய ஆயத்தன மர்தனை கிரீம சந்தகா பரப்பத்தல வேடப்பிலிவலா தன் தியாத்கல்ல தியம். நாடு சுதந்திரம் அடைந்ததன் பின்னர் முதன்முறையாக நாட்டின் பொருளாதாரத்தை குழி தோண்டி புதைக்கும் முதல் நடவடிக்கையை இந்த அரசாங்கம் ஆரம்பித்துள்ளது. ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோர் நாட்டின் பொருளாதாரத்தை வீழ்த்தும் செயற்பாட்டின் மூலம் அடியை எடுத்து வைத்துள்ளார்கள். வங்கிகளில் வெளிநாட்டு நாணயங்களின் பெறுமதி 3 மில்லியன் டாலராக காணப்படுகின்றது. எமது அரச வங்கிகள் உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகளுக்கு அமைவாக அரசாங்கத்துக்கு கடன் வழங்கி வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் கருப்பு சந்தையில் டாலரை தேடும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. வங்கி முறையை தோல்வியடைய செய்து கருப்பு சந்தை முறை வெளிவர ஆரம்பித்துள்ளது. நாட்டின் நிதி, வெளிநாட்டு நிதி என்பவற்றை அனுப்புவதற்காக சட்டவிரோத உண்டியல் முறைமை இன்று பிரதான ஒரு ஊடகமாக மாற்றப்பட்டுள்ளது. இறக்குமதியில் ஈடுபட்ட எமது மக்களுக்கு இறக்குமதிக்கான கடன் செலுத்துவதற்கான கடிதத்தை வழங்க முடியாது. வெளிநாடுகளில் உள்ள பிள்ளைகளுக்காக 100 டாலரை அனுப்புவதற்கு ஒரு முறைமை இல்லை. இவ்வாறான காரணங்களால் எமது நாட்டின் பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றது. பலவினி வதாவட்ட டொலர் கழு கடைய அத அப்பே பேங்கு கிரமைய பரதவலா இதிரியட்டே மீன் தியனும் நீதி விரோதி உண்டியல் கிரமைய அத பிரதான மாத்தேபாவட்ட பத்து மீன் தியனும் ரட்டை அறமுதால் விதேச முதல் பிட்ராட்டை அவன் அத அப்பநாயனே கரப்பு அப்பே மினிஸ்டுன்ட்டே அப்பநாயனே சந்தா.
கிளிநொச்சி பெரியகுளம் பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு முன்னெடுக்கப்படுவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். கிளிநொச்சி கடாவளை பிரதேச பிரிவுக்குட்பட்ட பெரியகுளம் பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பில் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். சுமார் 3 வருடங்களாக சட்டவிரோத மணல் அகழ்வினால் தமது இயற்கை வளம் மற்றும் வீடுகளுக்குள் மழைக்காலங்களில் நீர் உட்செல்லல், வீதிகள் விவசாய நிலங்கள் சேதமாக்கப்படல் போன்றன இடம்பெறுவதாக மக்கள் குறிப்பிட்டனர். இதனால் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்டவர்களின் கனரக வாகனங்கள் மற்றும் டிப்பர் வாகனங்கள் நாள் ஒன்றுக்கு சுமார் 30க்கும் மேற்பட்ட வாகனங்கள் செல்வதனால் வீதி முழுமையாக சேதமடைந்துள்ளது. அதனால் வயது முதிர்ந்த தாயார் ஒருவர் சுகையினமுற்ற நிலையில் நோயாளர் காவு வண்டிக்கு அறிவித்த போது, இவ்வீதியூடாக நோயாளர் காவு வண்டி செல்ல முடியாது எனவும், பிரதான வீதிக்கு நோயாளரை எடுத்து வரும்படியும் கோரிய நிலையில் நோயால் பாதிக்கப்பட்ட வயது முதிர்ந்த தாயார் தூக்கி சென்ற போது இறந்த சம்பவமும் பதிவாகியுள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டனர். 3 வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக இவ்வீதியிலே மண்ணகழ்வானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல ஏக்கர் விவசாய காணிகள் இடிக்கப்பட்டு அதிலே மண்ணகழ்வு மேற்கொள்ளப்படுகிறது. இதனால பல்வேறுபட்ட சிக்கல்களை நாம் எதிர்கொண்டு வருகின்றோம். இரண்டமடைகின்ற பிரதான ஆறு எமது இது வழியாக தான் பாய்ந்து செல்கிறது. ஆறு இடிந்து 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 நாம் எமது வீட்டுக்குள் கூட இடுப்பளவு தண்ணிக்குள் நாம் நீந்தி தெரிய வேண்டிய எல்லாமே ஏற்படுகிறது. இதனால் பல்வேறுபட்ட இயற்கை வளங்கள் அழிகிறது. எனவே இதுக்கு ஒரு சரியான வழியினை பெற்றுக் தருமாறு கேட்டுக்கொள்வோம். டிப்பர் வாகனங்கள் வேகமாக செல்வதனால் உயிருக்கு ஆபத்து கூட ஏற்படுகிறது. இந்த மண்ண அகழ்வு தொடர்பாக நாங்கள் ஒரு உயிரையும் இழந்திருக்கின்றோம். எங்களுடைய மாமியும் இதாலே மோசம் போயிருக்கின்றார். சுமார் 2 கிலோமீட்டர் அளவில் இந்த பாதையை கொண்டு போய் செல்ல முடியாத அளவில் இருக்கின்றது. பக்கத்தில் ஆமி சிவில் ஆபீஸ் இருக்கின்றது. அவையர்கள் கூட இதை பார்ப்பதில்லை. தனிமைப்படுத்தல் முகாமில் எவ்வித வசதிகளும் இல்லை என இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட குழுவினர் தெரிவித்துள்ளனர். இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட 11 பேர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தனிமைப்படுத்தல் முகாமில் எவ்வித வசதிகளும் இல்லை என கவலை வெளியிட்டுள்ளனர். நேற்று கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வேளை கைது செய்யப்பட்ட குழுவினர் பிணையில் விடுவிக்கப்பட்டு அதன் பின்னர் தனிமைப்படுத்தப்பட்டனர். இந்த நிலையில் கொழும்பில் இருந்து முல்லைத்தீவு விமானப்படை தனிமைப்படுத்தல் முகாமுக்கு அழைத்து வரப்பட்ட ஜோசப் ஸ்டாலின் மற்றும் தேரர் உள்ளிட்ட 11 பேர் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் உடுத்திய உடையுடன் சரியான உணவோ சுத்தமான குடிநீரோ தமக்கு கிடைக்கவில்லை எனவும், தனிமைப்படுத்தல் விதிகளை பயன்படுத்தி தாம் தண்டிக்கப்படுவதாக ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட குழுவினர் விசனம் வெளியிட்டுள்ளனர். ராணுவமயப்படுத்தலும் கல்வியை காசு கிடைக்கிறதுக்கும் எதிராக பாராளுமன்றத்துக்கு போற பாதையில யாரையும் ஆர்ப்பாட்டம் ஒண்ணு தயார்படுத்தியிருந்தோம். போலீசால எல்லாரையும் தூக்கி வாகனத்துக்கு போட்டு எங்களை போலீஸ் சுகாதார வழிமுறைகளை பாவிச்சு போராட்டங்கள் மடக்கிற ஒரு செயல்பாடு தான் இது இருந்தது. இதாக வன்மையை கண்டிக்கிறோம். எங்களுக்கு வெளியே போக சொல்லி கோவிட்ஸுக்கு முன்னால் எங்களை வந்து தூக்கி இழுத்து வாக்களேதி போட்டி கொள்ளலாம்ங்கிறது இங்கே வரைக்கும் ஒரு சாலுக்கையும் பலம் கேட்டு எங்களை எங்கே கொண்டு போறேன்னு கூட சரியாக சொல்ல இல்லை. போராட்டங்கள் நசுக்கிறதுக்காக தான் இந்த செயல்பாடு வந்தது. நுவரெலியா மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 7876 உயர்வடைந்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 77 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் குறித்த மாவட்டத்தில் இதுவரை இனம் காணப்பட்ட தொற்றாளர்களின் எண்ணிக்கை 7876 உயர்வடைந்துள்ளதாக நுவரெலியா மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் காரியாலயம் தெரிவித்துள்ளது. புதிதாக இனம் காணப்பட்ட தொற்றாளர்களோடு தொடர்பை பேணியவர்களை கண்டறிவதற்கான நடவடிக்கைகளில் பொது சுகாதார பரிசோதகர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். நுவரெலியா மாவட்டத்தில் இதுவரை 138 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து இன்று மேலும் 1451 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 1451 பேர் பூர்ணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கமைய கொரோனா தொற்றில் இருந்து பூர்ணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 241,35 ஆக அதிகரித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் இன்று மாலை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 269,946 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 3,391 அதிகரித்துள்ளது. அதனால் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து 25,520 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜோசப் ஸ்டாலின் நேற்றைய ஆர்ப்பாட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட விவகாரம் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் முன்னிலையில் ஒலிக்கக்கூடும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.
தனிநபர்களை பலவந்தமாக தனிமைப்படுத்தல் முகாம்களுக்கு அனுப்புவது சட்டவிரோதமானது என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் இவ்வாறு குறிப்பிட்டார். நேற்று ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை கண்டனத்துக்குரியது. PCR சோதனைகளை மேற்கொள்ளாமல் எவரையும் தனிமைப்படுத்தலுக்கு அனுப்ப முடியாது. தற்போதைய சட்டங்கள் தனிநபர்களை காரணமின்றி தனிமைப்படுத்தலுக்கு அனுப்புவதற்கு அனுமதிக்கவில்லை. தொழிற்சங்கவாதி ஜோசப் ஸ்டாலின் நன்கு அறியப்பட்டவர், ஐரோப்பிய ஒன்றியத்தினால் அங்கீகரிக்கப்பட்டவர். சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் முன்னிலையில் இந்த விவகாரம் ஒலிக்கக்கூடும். இது தொடர்பில் சட்டங்கள் எதுவும் இல்லை. நிதியமைச்சர் தொடர்பில் தொழிற்சங்கங்களுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு போலீசாருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறான சம்பவங்கள் இலங்கை குறித்து சர்வதேச சமூகம் கொண்டுள்ள சாதகமான கருத்துக்களை இல்லாமல் போக செய்துவிடும் என குறிப்பிட்டுள்ளார். අහන්න විශේෂයෙන්ම මුදල්ැමතුමාට මේ පිළිබඳ වෘත්තීය සමිතිය එක්ක විඝාට සාකච්ඡා කළා. පොලිසිය පිළිබඳක් කොමිටියක් පත් කරන්න නැත්නම් මෙතනින් කළා තියෙන හොඳ වැඩ ටික එක සැරේම හේදිලා යන්න පුළුවන්. போலீசார் தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளுக்கு அமைவாக செயற்படுகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் கே பி குமாரசுரி தெரிவித்துள்ளார். அச்சுறுத்தலுக்கு மத்தியில் தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறி ஆர்ப்பாட்டங்களை செய்பவர்களே கைது செய்யப்படுவதாக அரசாங்கம் இன்றைய தினம் தெரிவித்துள்ளது. கொழும்பு மற்றும் ஏனைய பகுதிகளில் அரசு அடக்குமுறையை எதிர்த்து போராட்டம் நடத்தியவர்கள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்கத்தின் எரிபொருள் விலையேற்றம் உட்பட பல்வேறு அநீதிகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்பவர்களை போலீசார் கைது செய்து வருகின்றார்கள். கொரோனா தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி ஆர்ப்பாட்டம் செய்வதாக தெரிவித்தே இந்த கைதுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இவ்வாறு நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட சிலரை கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து தனிமைப்படுத்தலுக்கு அழைத்து செல்ல பேருந்துகளில் ஏற்றிய போது அங்கு பெரும் பதற்ற நிலையும் ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான கே பி குமாரசிறியிடம் இதுபற்றி ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதற்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எந்த விதத்திலும் அப்படியான சம்பவம் இடம்பெற்றதாக அறியவில்லை. ஏதாவது சந்தர்ப்பத்தில் தவறு இடம்பெற்றிருந்தால் கவலை அடைகின்றோம். வயோதிக பெண் ஒருவரை போலீசார் தூக்கிச் சென்றமை தவறு என்பதை சமூக வலைதளங்களில் பலரும் தெரிவித்து வருகிறார்கள். எனினும் நாட்டுக்கு பொறுப்பு கூறும் அரசாங்கம் என்ற வகையில் இது அடக்குமுறை அல்ல. தனிமைப்படுத்தல் சட்டத்துக்கு அமைய போலீசார் செயற்படுகின்றார்கள். கட்டுநாயக்காவில் தனியக்க துப்பாக்கியுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்கா மடவெல பகுதியில் தனியக்க துப்பாக்கி ஒன்றுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா போலீசிய சக விசேஷகாரி பலகாய மகின் மேயும் ரசக் சுதுகரத்திபினோ கட்டுநாயக மடவெல பகுதியில் தனியக்க துப்பாக்கி மற்றும் துப்பாக்கி ரவைகள் ஐந்துடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசேட அதிரடிப்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய பெரிதொரு நபரிடமிருந்து உள்நாட்டு தயாரிப்பு துப்பாக்கி மற்றும் துப்பாக்கி ரவைகள் என்பன மீட்கப்பட்டுள்ளன. அதற்கு மேலதிகமாக தெமட்டகுட பகுதியிலும் விசேட அதிரடிப்படையினரால் சுற்றிவளைப்பு நடவடிக்கை ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது 10 கிலோகிராம் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் பொரளை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது 10 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மற்றும் 12 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பவற்றுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் தகவல் அறிந்தால் 1997 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தகவல் வழங்க முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். சககாரிய கத்தடங்குடகின திபினோ ஸ்ரீலங்கா போலீசிய விசின் அகாண்டவ மேயும் கிரியாத்மக கர்னு லபனோ. அரசாங்கத்துக்கு எதிராக யாழில் நாளை கவனிப்பு போராட்டம் இடம்பெற உள்ளது.
அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு உட்பட அரசாங்கத்தின் பல செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழில் அரசாங்கத்துக்கு எதிராக நாளை கவனிப்பு போராட்டம் இடம்பெற உள்ளதாக புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சியின் தலைவர் சி க செந்தில்வேல் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இன்றைக்கு நாட்டிலே இருக்கக்கூடிய அரசியல் நிலைமைகள் நாளுக்கு நாள் அல்லது மனத்தியாலத்துக்கு மனத்தியாலம் மக்களுக்கு விரோதமான பல வழிகளிலே போய்கொண்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவை இந்த நிலைமையில நாங்கள் ஒரு உழைக்கின்ற வர்க்கத்தினுடைய தொழிலாளர்கள் விவசாயிகளுடைய ஒடுக்கப்படுகின்ற தேசிய இனங்களுடைய அபிலாசைகளை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி என்ற வகையில் நாங்கள் இந்த விடயங்கள் பற்றி ஊடகங்களுக்கும் ஊடகங்களூடாக மக்களுக்கும் வெளி உலகத்துக்கும் எங்களுடைய கருத்துக்களை நியாயங்களை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அவை அந்த வகையிலேதான் இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமைகள் வந்து எவ்வளவு தூரத்துக்கு மக்களுக்கு விரோதமான முடிவுகளாகவும் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளாகவும் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். இன்றைய முற்று முழுதாகவே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே ஜனாதிபதியாக பிரதமராக நேற்றைய தினம் வந்த செய்தியின்படி நிதியமைச்சராக இப்படியெல்லாம் அமைச்சு பதவிகளையும் ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிக்கிறவர்களாகவும் ஒரு குடும்ப ஆட்சி என்ற நிலைமை இன்றைக்கு வந்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம். ஆகவே இந்த நிலைமையில் சாதாரண மக்கள் இந்த நாட்டின் 90% மக்கள் உழைக்கின்ற மக்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் மீனவர்கள் அன்றாட உழைப்பாளர்கள் அரசாங்க தொழில் செய்பவர்கள் அரசாங்க ஊழியர்கள் இவ்வாறு 90% உழைக்கின்ற மக்கள் இன்றைக்கு பல்வேறு விதமான பொருளாதார நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து வருகின்ற ஒரு அவல நிலையை நாங்கள் காணுவோம். பிரதானமாக பொருள்களுடைய விலைகள் இன்றைக்கு நாளாந்தம் ஏறிக்கொண்டிருக்கின்றது. நாளாந்தம் ஏறினது மாத்திரமல்ல அவற்றை மக்கள் வாங்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எரிபொருளுடைய விலையை ஏற்றி இருக்கிறார்கள். 1 ரூபா 2 ரூபா என்ற அடிப்படையில் அல்ல, அல்லது ஒரு ஒரு சிறியளவு விலை உயர்வாக அவை இல்லை. இன்னைக்கு ஒரு கிலோ அரிசியினுடைய விலை 140-150 கிராமங்களில் சில இடங்களில் போவதை நாங்கள் காணுகின்றோம். இவற்றை இட்டு மக்கள் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும், வீதியில் இறங்க வேண்டும், இதற்கு நியாயம் கேட்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நாளைய தினம் நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்ற அந்த போராட்டம் கூட ஒரு கவன ஈர்ப்பு தான். ஏனென்றால் அவர்கள் கொரோனாவை பற்றி பேசுகிறபடியினால் எங்களால் தான் கொரோனா பரவினது என்ற பழியை நாங்கள் சுமக்க தயாராக. எனவே சுகாதார வழிமுறையை பின்பற்றி நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை எங்களுடைய கண்டனத்தை இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கவனத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் நாளைக்கு நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும். ஐக்கிய மக்கள் சக்தியினர் உயர்நீதிமன்றத்தில் 3 அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்துள்ளனர். நாட்டில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோரை தனிமைப்படுத்தல் விதிகளின் கீழ் கைது செய்வதற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினர் உயர்நீதிமன்றத்தில் 3 அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்துள்ளனர். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வெளியிட்ட வழிகாட்டுதல்களை பயன்படுத்தி அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்பவர்களை கைது செய்வதற்கு போலீசார் எடுக்கும் நடவடிக்கையின் ஊடாக அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதாக தீர்ப்பளிக்குமாறு அவர்கள் குறித்த மனுவின் ஊடாக கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இந்த செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.